எண்ணாகமம் 14 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்றார். கர்த்தர் தாம் ஜீவிக்கிறார் என்பதை தன்னுடைய ஜனத்திற்கு பல பல அடையாளங்கள் மூலமாய், அற்புதங்கள் மூலமாய், பலத்த செய்கைகள் மூலமாய் விளக்கி காண்பிக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரங்களின் மூலமாய் விசேஷ விதமாய் விளக்கி காண்பிக்கிறார், தாம் ஜீவனோடு இருக்கிறேன், தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறேன் என்பதை விளக்கி காண்பிக்கிறார். இதே போல இஸ்ரவேலருக்கு கண் காண எல்லாவற்றையும் விளக்கி காண்பித்தார். நாம் எல்லாம் இன்றைக்கு அவருடைய மகிமையை கண்கூடாக கண் திறந்து காண்கிறதில்லை பொதுவாக, ஆனால் அவர்களோ கண்டார்கள். அக்கினி ஸ்தம்பமாக அவருடைய மகிமை எழுந்தருளுகிறதை கண்டார்கள். மேக ஸ்தம்பமாக எழுந்தருளுகிறதை கண்டார்கள். கர்த்தருடைய வாசஸ்தலமாகிய கூடாரத்தின் மேல் அவருடைய மகிமை வந்து இறங்குகிறதை கண்டார்கள். மோசையோடு கர்த்தர் பேசுகிறதையும், மலையிலே அக்கினி புகைக்காடுமாய் அவருடைய வல்லமை இறங்குகிறதை கண்ணார கண்டார்கள். செங்கடலை அவருடைய கரம் பிரித்த பொழுது அது பிரிந்து போனதை கண்ணார கண்டார்கள். இப்படி அவருடைய பலத்த செய்கைகளை கண்ணார கண்டும் அவரை பல நேரம் விசுவாசியாதிருந்தார்கள், நம்பாதிருந்தார்கள், தங்கள் சுய புத்தியின் மேல் சார்ந்திருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அதை கண்டு கர்த்தர் மனம் உடைந்தார். தம்முடைய ஜனத்திற்கு கானான் தேசத்தை கொடுக்கும் என்பதாக ஒரு நாள் கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் அவர்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை போய் சுற்றி பார்த்து வர சொல் என்றார். எண்ணாகமம் 13:1-2, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஆனால் அவ்வாறு 12 பேர் போனதிலே விசேஷ விதமாக திரும்பி வந்து அதில் 2 பேர் கர்த்தருக்கு உண்மையாய் அங்கு என்ன கண்டோம் என்பதை சொன்னார்கள். மற்றவர்களோ துர்ச்செய்தியை பரப்பினார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். விசுவாசிக்காமல் அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவ்வாறு அவர்கள் துர்ச்செய்தி சொல்ல அவிசுவாசமாய் அவர்கள் ஜனங்களை ஏவி எழுப்பிவிட காரணமாய் இருந்தது என்ன தெரியுமா? அந்த தேசத்திலே அவர்கள் கண்ட 3 ராட்சதர்கள். அதனால்தான் அவர்களுடைய இருதயம் அவிசுவாசத்தை உடையதாய் மாறினது. நான் வேதத்தை வாசிக்கிறேன். எண்ணாகமம் 13:21-22, அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். இந்த 3 ராட்சதர் தான் இருந்தார்கள் இவர்கள் கண்காண. நீங்கள் அவர்கள் வந்த பிறகு பின்பதாக சொன்னதை கூட 33 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். 3 ராட்சதர்கள் விசேஷ விதமாக இவர்கள் சுற்றி பார்க்க போன போது இவர்கள் கண்டது 3 ராட்சதர்கள். இவர்கள் உயரமாக இருந்த அந்த ராட்சதர்களை பார்த்துவிட்டு பயந்து போனார். இந்த பயம் அவிசுவாசத்திற்கு காரணமாக அப்படியே வேறாக நின்று இவர்கள் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் அவிசுவாசத்தை கொடுப்பதற்கு காரணமாயிருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரும்பாலும் விசுவாசிகள் தடுமாறுகிற 3 ராட்சதர்கள் ஆக அவர்களுக்கு குறுக்கிடுகிறது என்ன? உலகம், மாமிசம், பிசாசு, இந்த 3 தான். இந்த 3 தான் விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை தடுமாறச் செய்கிறது. உலகத்தின் மீது ஆசை வைக்கக்கூடாது. இவ்வுலகத்தின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அந்த உலகத்தின் பேரில் அன்பு கூறாதிருக்கிற ஒரு தன்மை. 2வது, மாமிசம். எங்களுடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளையே செய்தோம், மற்றும் மாம்சம்
ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதே அந்த மாம்ச இச்சையில் விழாமல் நடப்பது. மூன்றாவது பிசாசு, சாத்தான், அசுத்த ஆவிகள், வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள். ஆகிய இந்த மூன்று ராட்சதர்கள் உங்கள் கண்களுக்கு முன்னே நின்று கொண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது, நீ கர்த்தரை தேட முடியாது, நான் தேட விடமாட்டேன் என்று தடுக்கல்லாய் நின்று கொண்டிருக்கிறார்களா? ராட்சதர்களைப் போல நின்று கொண்டிருக்கிறார்களா? இல்லை. ஒரு காரியம், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் சுலபமாய் அதை மேற்கொள்வீர்கள். அதை விசேஷ விதமாக காலேபும் யோசுவாவும் சொன்னார்கள். ஏழாகமம் 13:30, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். காலேபினுடைய வார்த்தைகளை பாருங்கள், உடனே புறப்படுவோம், வாங்க போவோம், கானான் தேசத்துக்கு உள்ள போய் அதை எளிதா நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். இதுதான் விசுவாசம். கர்த்தர் உங்களை நடத்துகிறது உண்டானால், கர்த்தர் உங்களை தம்முடைய பரம ராஜ்யத்திற்கு அழைத்தது உண்டானால், உலகம், மாமிசம், பிசாசு, இது மூன்றையும் நீங்கள் ஜெயிக்கும்படி வைப்பார், வைக்கவே வைப்பார், அழைத்திருக்கிறாரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்று உங்களுக்கு சவாலா இருக்கிறதை பார்த்து அவிசுவாசப்பட்டு நின்று விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். எல்லா எல்லைகளிலும், வாழ்வின் எல்லா நாட்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை சுகபத்திரமாய் காத்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பார். எண்ணாமும் 14:6-7-8, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் ரெண்டு பேருக்குள்ள விசுவாசம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நாம் போவோம், அந்த தேசத்து ஜனங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் நிச்சயமா இந்த தேசத்தை கொடுப்பார், அது மிக நல்ல தேசம் என்றார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே விசுவாச ஆவியை கர்த்தர் அனுப்புவாராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்களை வெளியே எடுக்க போகிறார். இது வரையிலும் நான் பரிசுத்தமாய் வாழ முடியாது, உலகத்தை ஜெயிக்க முடியாது, மாமிசத்தை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்த நிலைமையிலே நின்று கொண்டிருந்த உங்களை கர்த்தர் இப்பொழுது கைப்பிடிக்க போகிறார். கர்த்தர் உங்களோட கூட விசேஷமாய் நடக்க போகிறார், உங்களை காத்து சுகமாய் நடத்த போகிறார். உங்கள் கால் கல்லில் இடறவண்டார், ஆவிக்குரிய கல், இடறல் என்னும் கல், ஈச்சை என்னும் கல் இடற ஒட்டார். உங்கள் பாதம் கல்லில் இடராமல் பூமியிலும் காப்பார், உங்களை காத்து சுகமாய் நடத்துவார்.